குன்னூரில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மலைப்பாதையில் ஓட்டுநர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளன. தென்காசி மாவட்டம் கடையத்தைச் சேர்ந்த அன்பு என்பவர் ஆண்டுதோறும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்தவர்களை சுற்றுலா அழைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இதற்காக ஆண்டு தொடக்கத்திலேயே நிதி சேகரிக்கப்படுகிறது. அதே போல திட்டமிட்டபடி இந்த ஆண்டு 28 தேதி இரவு கடையத்தில் இருந்து 54 பேரை தன்னுடன் சுற்றுலாவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். கடையத்தில் இருந்து புறப்பட்ட பேருந்து கேரளா மாநிலம் கொச்சி, அங்கிருந்து ஊட்டி சென்று கடந்த 30 தேதி அதாவது சனிக்கிழமை மாலை கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்போது குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மரப்பாலம் பகுதி 9 கொண்டை ஊசி வளைவில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியுள்ளது. இதில் 9 பேர் உயிரிழந்தனர். அதே போல காயமடைந்தவர்கள் உதகை அரசு மருத்துவமனையிலும் கோவை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரண உதவியை அறிவித்துள்ளன. விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு தகனம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கடையம் பகுதியில் கொட்டு மலையிலும் 5 பேர் உடல்கள் தகனமும் 1 உடல் அடக்கமும் செய்யப்பட்டன. ஒரே பகுதியைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்திருப்பது தென்காசி மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மலைப்பாதையில் ஓட்டுநர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளன. அதாவது பொதுவாக குன்னூர் போன்ற மலைப்பகுதியில் சுற்றுலா வருபவர்கள் பெரும்பாலும் சமதளத்தில் வாகனத்தை ஓட்டி பழக்கியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மலை இறக்கத்தில் வாகனத்தை இயக்குவது குறித்த போதிய அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கும். எனவேதான் விபத்துகள் ஏற்படுவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது வழக்கமாக மலைப்பாதையின் சரிவில் புவியீர்ப்பு விசை காரணமாக வாகனங்கள் வேகமாக கீழ் நோக்கி வரும். இந்த நேரத்தில் கார் பஸ் ஓட்டுநர்கள் அடிக்கடி பிரேக்கை பயன்படுத்துவார். இதனால் வண்டியின் வீல் ட்ரம் சூடாகிவிடும். இது அளவுக்கு மீறி சூடாகினால் பிரேக் பிடிக்காது. இதன் காரணமாக வீல் ட்ரம் அதிகமாக சூடாகி ஒரு கட்டத்தில் பிரேக் பிடிக்காமல் போயிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதுவே விபத்துக்கு பிரதான காரணமாகும். காவல்துறையினரும் பிரேக் பிடிக்காமல் போனதால்தான் விபத்து சிக்கியிருக்கிறது என்பதை உறுதி செய்துள்ளனர். எனவே மலைப்பாதையில் இறக்கத்தில் வாகனத்தை இயக்குபவர்கள் கீழே இறங்குவதற்கு முன்னர் வாகனத்தின் வீல் ட்ரம் சூடாகி இருக்கிறதா என்பதை செக் செய்து கொள்ளவும். இப்படி சூடு தணியும் அப்படி இருப்பின் சூடு தணியும் வரை காத்திருக்கவும். அதே போல 2 கியரில் மட்டுமே வாகனத்தை இயக்கும் போது எளிதில் கண்ட்ரோல் கிடைத்துவிடும். எனவே விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு என மலைப்பகுதியில் வாகனத்தை ஓட்டுபவர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் 2 கியரில் வாகனத்தை இயக்கும் போது அதன் வேகம் 40 அல்லது 45 தாண்டாது. எனவே ஹேர்பின் பெண்ட் எனப்படும் கொண்டை ஊசி வளைவுகளில் பிரேக்கை லைட்டாக பயன்படுத்தினாலே போதுமானதாக இருக்கும். இதனால் வீல் ட்ரம் அதிகமாக சூடாகாது, பிரேக்கும் ஃபெயிலியர் ஆகாது என்று மலைப்பாதையில் இயக்கத்தில் வாகனத்தை இயக்குபவர்கள் கூறியுள்ளனர்.